சில படிஸ் பொதுவாக ஒரு ஒர்க் அனலைஸ் பண்ண சொன்னால் நம்ம அந்த ஒர்க்கோட ஃபார்மை பற்றியும் ஸ்ட்ரக்சரை பற்றியும் தான் பேசுவோம். அப்படி லிட்ரரி அனாலிசிஸில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற இந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் நம்மள நிறைய பேருக்கு சரியாக தெரியாது. ஃபார்மலிசமாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரலிசமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய தியரிஸை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நமக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் ஆன அர்த்தம் என்ன அப்படின்றது புரியணும். இப்போ நம்ம ஃபார்ம்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்ன, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக அதாவது லிட்ரேச்சர்னு இல்லாமல் பொதுவாக ஃபார்ம்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ஷேப் கொடுத்தா அது ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்ததும் சொல்லிடலாம். இதுதான் ஃபார்ம், ஒரு பொருளோட வெளி தோற்றம், இதை தான் நம்ம ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இதே இந்த ஃபார்ம் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு கேட்டால், மூணு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒன்றா சேர்ந்து ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபார்மோட அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு பொருளோட வெளி தோற்றம் தான் ஃபார்ம், உள்ளுக்குள்ளே இந்த ஃபார்மை உருவாக்கின காம்பனன்ஸை தான் நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹியூமன் பாடியோட வெளித்தோற்றத்தை வச்சு இவங்க மேல் இவங்க ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறோம். அதே அந்த பாடிக்குள்ளே இருக்கிற சதை, எலும்பு, இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லிட்ரேச்சரில் ஃபார்ம்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வேர்க்கோட வெளித்தோற்றம் பார்த்ததும், இது போயம், இது பிளே, இது சானட், இது லிரிக் அப்படின்னு நம்ம பார்த்ததும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த வேர்க்கோட ஃபார்ம். ஒரு ஒர்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி சொல்கிறது ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த செட்டிங்கில் இந்த டயலாக், இந்த மாதிரியான நரேஷன், இந்தெந்த கேரக்டர்ஸ் இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் மொத்தமாக சேர்ந்து ஒரு நாவலை உருவாக்குது. அதாவது அந்த ஃபார்மை கொடுக்கறது இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஒரு ஃபார்ம்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதே போல் ஒரு ஸ்ட்ரக்சர்னா அதில் ஃபார்ம் இருக்கும். ஒரு ஒர்க் எந்த மாதிரியான ஒர்க், போயமா, ப்ரோஸா, ட்ராமாவா அப்படிங்கிறது ஃபார்ம். இதே அந்த போயம் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா அது ஸ்ட்ரக்சர். இன்னும் தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ நம்ம டூ த லைட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு புக்கை எடுக்கிறோம். இதை பார்த்ததோடு நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு நாவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இதுதான் ஃபார்ம். இந்த புக்கை பார்த்ததும் நமக்கு தெரியும் இது ஒரு ஃபிக்ஷன் இல்லைன்னா நாவல் அப்படின்னு. இதை தான் நம்ம ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நாவலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மூணு பாட்டாக பிரிச்சிருக்காங்க, தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு போயம், அதுவும் சானட்னு பார்த்ததும் சொல்லலாம், இதுதான் ஃபார்ம். இதே அதோட ஸ்டான்சா டிவிஷன், ரைம் ஸ்கீம் என்ன, ரிதம் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணோம்னா அது ஸ்ட்ரக்சர். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வீட்டை பார்த்து இது கிச்சன், இது பெட்ரூம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஃபார்ம். இதே நம்ம செங்கல், மண், சிமெண்ட், வுட் அப்படின்னு பேசினோம்னா அது ஸ்ட்ரக்சர். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.